முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் அப்படி ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது 325 ஏடி கிறிஸ்துவ வருடத்தில், 325 வருடத்தில் அவர்கள் கொன்ஸ்டான்டைன் என்ற ஒரு ராஜா, அவர் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு ரோமர், ரோமர். அது ஒரு நேரத்தில் அவர் பல தெய்வங்களை வணங்கி வந்தவர், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், இருக்கின்ற பிஷப் என்று சொல்லக்கூடிய மதகுருமார்கள் எல்லாத்தையும் ஒரே அழைத்து ஒரு கவுன்சில் ஒன்று கூட்டினார் 325. அதில் அவர்கள் கவுன்சில் ஆஃப் நைசியா என்று சொல்லி கிறிஸ்தவத்தில் இன்றும் அதை பற்றி, நைசி நதி மகாநாடு தமிழிலே சொல்வதானால், அதில் கருத்து ஒருமைப்பாடு கூட இருக்கவில்லை அங்கு. ஏனென்றால் அங்கு சில பிஷப்மார்கள் வந்தவர்கள் எகிப்திலிருந்து, உதாரணத்துக்கு எகிப்திலிருந்து ஏரியஸ் என்று ஒரு மதகுரு வந்தார், அவரை பின்பற்றி வந்த வேறும் அதிக பிஷப்மார்கள் அவர்கள் யூனிடேரியன்ஸ், அதாவது ஏகத்துவத்தை வலியுறுத்தி வந்தவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அவருக்கு தெய்வீக தன்மை இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசிய ஒளிய இஸ்லாம் சொல்வது போல், அந்த கொள்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அது எகிப்தில் இருந்தவர்கள். அதே நேரத்தில் வேறு சிலர் இந்த திருத்துவ தத்துவங்கள், அதாவது கிரேக்க தத்துவங்கள், இவர் சொன்னது போல் பல் தெய்வ இதுகளை ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்களுடைய செல்வாக்கு அந்த கவுன்சிலில் மிகைத்து நின்றது. இவர் ராசாவாகிய கான்ஸ்டன்டைன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றதுக்காகவே அவர் என்ன செய்வார் என்றால், அவர் ஒரு கருத்தொரு குறிப்பிட்டு இல்லாத ஒரு ஒரு விடயத்தை அவர் வந்து அதை மத கோட்பாட்டில் அதை சேர்த்து விட்டார். அந்த பைபிள், இன்றைக்கு நாங்கள் கத்தோலிக்க பைபிள் என்று அந்த காலத்தில் புரொட்டஸ்டாந்து சபையினர் இருக்கவில்லை, கத்தோலிக்கர்கள் தான் இருந்தார்கள். அப்போ அந்த பைபிளில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த 73 புத்தகங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில் அந்த 73 புத்தகங்களும் இருக்கவில்லை, அது முதலாவது கவுன்சிலில் அந்த 73 இருக்கவில்லை. என்றாலும் இன்னொன்று என்னென்றால், புரொட்டஸ்டாந்து மக்கள் வந்து 15-16 நூற்றாண்டில் வந்தவர்கள், 15-16 நூற்றாண்டில் தான் அவர்கள் வந்தார்கள் புரொட்டஸ்டாந்து. அப்போ 1500 வருடங்களாக இந்த கத்தோலிக்க சபை தான் ஆட்சி செலுத்தி வந்தது. அவர்கள் தான் இந்த திருத்துவ கொள்கையையும் இந்த பைபிளில் அந்த முதலாவது நிருபம், யோவான் முதலாவது நிருபத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது, அதுதான் அந்த திருத்துவத்துக்கு அடிப்படையாக அவர்கள் கொண்டார்கள். அது என்ன வசனம் அது? பரிசு, அதாவது பாத பிதா சுத பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3:1, பரலோகத்தில் சாட்சி சொல்வர்கள், சாட்சி என்னை சாட்சி எடுப்பவர்கள் மூவர், பிதா என்றால் இறைவன், கர்த்தர் என்று சொல்கிறார்கள், குமாரன் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறுவது குமாரன் என்று சொல்லி, பரிசுத்தாவி என்று சொல்கிறார்கள். இந்த மூன்றையும் அவர்கள் ஒன்றெண்டும் அது அந்த வசனம் சொல்லுகிறது ஒன்றெண்டு. இது யோவான் என்ற ஒரு சுவிசேஷக்காரர், சுவிசேஷம் எழுதின யோவான் தான் இதையும் எழுதியிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அந்த யோவானின் அந்த ஒரு சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் இந்த திருத்துவம் வந்திருக்கின்றது. ஆனால் இயேசுடைய சில வார்த்தைகளை பைபிளிலிருந்து நோக்குவோமானால் இந்த திருத்துவத்துக்கு முற்றிலும் முரணானதாகவே அவை இருப்பதை காணலாம். இயேசு சொல்கிறார், என்னை மறுதளித்தவனை நான் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் முன்னால் மறுதளிப்பேன், அப்போது நான் என் பிதாவின் வலது பக்கத்திலே வீற்றிருப்பேன். கேள்வி, திருத்துவம் உண்மையாக இருந்தால், அவர்கள் 3 பேராக இருந்தால், இயேசு பிதாவுக்கு வலது பக்கத்தில் இருந்தால், தீர்ப்பு நாள் அன்று இயேசு இருக்கிறார், பிதா இருக்கிறார், பரிசுத்தாவியே காணவில்லை, அப்போது இந்த திருத்துவம் திருத்து கூறப்பட்ட ஒரு தத்துவம் அன்று. அது மட்டுமல்ல, இந்த மூவரும் ஒருவராக இருந்தால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து வரும்போது ஆட்சி செலுத்தி இருக்க வேண்டும் இறைவனானவன், தேவன் என்று அவர்கள் கூறும் அந்த இறைவன் ஆட்சி செலுத்தி கொண்டுதான் வந்தார். உலகத்தை படைத்து பரிபாலிப்பவர் தேவன், இயேசு கிறிஸ்து அல்ல. அப்ப குமாரன் வந்து இங்க இருந்த அவருடைய 33 வருட வாழ்க்கை சுவிசேஷங்கள் கூறுவதை பார்த்தால், சாதாரணமாக 30-33 வருடங்கள் ஏறத்தால அதிலிருந்து அவருக்கு அந்த சிலுவை மரணம் கிடைத்ததாக சொல்லுகிறார்கள். அந்த 33 வருடங்களுக்கு அவர் பூ உலகில் மனித உருவத்தில் இருந்திருக்கிறார், பரிசுத்தாவியும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது.
பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துக்கு முதலில் இருந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் போதும் இருந்திருக்கிறது, பிற்பாடும் இருந்திருக்கிறது. அவருடைய மூன்றாவது நபர், அந்த திருத்துவத்தில் மூன்றாவது நபர், மூன்று நபர்கள் அது, தேவன், குமாரன், பரிசுத்தாவி. இப்படியாக இருக்கும்போது இந்த அவர் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்படுகிறது. அவருடைய விண்ணுலகத்துக்கு சென்ற பிறகு தீர்ப்பு நாள் என்று தீர்ப்பு, ஓ இப்பொழுது அவர் அங்குதான் இருந்திருக்கிறார், இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரே, அவர்கள் ஒரு இடத்திலிருந்து வந்தவர்கள் என்றால், அவர் இந்த பூமியில் வந்து அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய அந்த மினிஸ்ட்ரியை நிலைநாட்ட வந்தவர் என்றால், அத்தோடு அவருடைய அவருடைய செயற்பாடு முடிந்து விட்டது. அது பின்னர் ஏன் அவர் போய் அங்கு வலது பாரசத்தில் அமர வேண்டும்? அதாவது பரிசுத்தாவியை பற்றி கருதுவதால ரொம்ப சிக்கலாக அமைந்துவிடும். ஏனென்றால் பரிசுத்தாவி ஆனா பெண்ணா என்பது கூட இன்றளவும் ஒரு பெரிய ஒரு பெரிதான ஒரு கேள்வியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவானவர் சொல்கிறார் தெளிவாக, இதோ யோவானிலே, இதோ நான் போகிறேன், நான் போனால் பரிசுத்த ஆவியாகிய தேட்டலவாரன் வருவார். அவ பரிசுத்தாவியானவர் ஆணாக இருந்தால் ஆண்பாலிலே பேசியிருக்க வேண்டும், பெண்பால் என்றால் பெண்பாலிலே பேசியிருக்க வேண்டும். இயேசு தெளிவாக சொல்றார், மூன்று பாஷைகளும், ஆங்கில பைபிள் எடுத்து பார்த்தால் ஹீ என்று வருகின்றது, அதே போல் ஆண்பால் போட்டுதான் சிங்கள பைபிளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல் எல்லா உலக மொழியாக்கங்களிலும் பைபிளை ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்தாவியானவர் ஒரு ஆண் என்ற மொழியாக்கம் தான் அங்கு தரப்படுகின்றது. ஆகவே வரப்போகின்ற தேட்டலவாளன் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்றது இன்று பைபிள் ஆராய்ச்சியாளர்களின் முடிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவி என்பது ஆணா பெண்ணா என்பதை கிறிஸ்தவர்கள் ஒரு நடுநிலைமை தன்மையோடு திறந்த மனதோடு ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணலாம். ஆணா பெண்ணான்றதுக்கு முதல் நான் பார்ப்பது அளவில் அவர்கள் வந்து அது ஒரு மனிதனா மாம்சம் என்று அவர்கள் கூடுவார்கள். மாம்சத்தில் வந்த, அதாவது வந்து தேவன் மாம்சத்தில் வந்ததுதான் இறைவன். அதாவது நாம் அப்ப என்றபடியால் அவர் ஆவியானவர்கள் என்றுதான் அவர்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனித சொல்றதா இருந்தால் அது உண்மையிலே பகுத்தறிவுக்கு பொருந்தாது பொருந்தாது. அதாவது அவங்களுடைய அகீதா, அவங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு என்னன்னா அடிப்படை அவங்க சொல்லுவாங்க வந்து, இது வந்து அவங்க கிரீட், அவங்க நீசியன் கிரீட்னு சொல்லுவாங்க. அந்த இவர் சொன்னாரே 325 நைசியால நடந்த அந்த சபையில இதுக்கு சொல்ற நீசியன் கிரீட் என்று எத்தனேசியன் கிரீட்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட கொள்கை கோட்பாடு, எங்கள்கிட்ட நாங்கள் அகிதான்னு சொல்ற மாதிரி அவங்களோட அடிப்படை அடிப்படை கோட்பாடு வந்து என்னன்னா, பிதா இறைவன், காட் ஃபாதர் இஸ் அ பர்சன், சரியா, ஒரு அவர் இறைவன், குமாரன் இறைவன், இஸ் ஆல்சோ பர்சன், ஹோலி கோஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க, பரிசுத்தாவி, அது ஒரு இறைவன். ஆனா மூணு இறைவன் இல்ல, ஒரு இறைவன் சொல்லுவாங்க, பிதா இறைவன், குமாரன் இறைவன், பரிசுத்த இறைவன். ஆனால் மூணு இறைவன் இல்ல, ஒன்று ஒரு இறைவன். இதுதான் குர்ஆன் சொல்கிறது, லக்கத் கஃபர் அல்லதீன காலு. எப்படி நீங்க ஜீசஸ் ஒரு 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 பர்சன், ஒரு மனிதன், ஒரு மனிதன், ஒரு ஆள், இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வந்து ஒரு ஒரு அப்படியென்றால் இந்த திருத்துவ கொள்கை என்பதற்கும் இயேசுநாதருக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை, தொடர்பும் இல்லை. அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க, அந்த உதாரணம் சொல்லுவாங்க, முட்டை கோது, அது முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளக்கரு, முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு, ஆனால் ஒரு முட்டை என்று சொல்றாங்க. அப்ப அது அது ஒரு அறிவுக்கு பொருந்தாத, அது அறிவுக்கு பொருந்தாத ஏனென்றால் அது மூன்று சேர்ந்து முட்டை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் அதில் உள்ள கோதை கோது என்று தான் சொல்லுகின்றோம், யாரும் சாப்பிடுவதும் இல்லை. அதே போல் அதுல மஞ்சளை மஞ்சள் என்று தான் சொல்லுகின்றோம், வெள்ளை வெள்ளை என்று தான் சொல்லுகின்றோம். இந்த மூன்று சேர்ந்து அதுக்கு வைத்த பேர் வேற ஒன்று, முட்டை. என்னமே இதில் அதுவும் இருக்கிறது என்றால் இது அமையும் சர்வசாதாரண பார்த்துக் கொள்வோம். பாடசாலையிலே கல்வி கற்கின்ற ஒரு மாணவனிடம் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று கேட்டால் அவன் முன்னெடுத்து சொல்வான். ஆனா இதே மாணவன்
சர்ச்சுக்கு போனால் ஒன்று சக ஒன்று சக ஒன்று சமன் ஒன்று தான் அவன் படிக்க வேண்டிய நிர்பந்த நிலையில மாட்டிக்கொண்டிருக்கின்ற. அப்ப கணிதத்துக்கு கூட ஒரு மாற்றமான ஒரு தன்மையை திருத்துவம் தந்திருக்கின்றது. இப்படி கணிதத்தில் தான் வானமே இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்து விட்டார்கள். ஆகவே கணிதத்துக்கு மாற்றமான ஒரு கொள்கை இறை கொள்கையாக இருக்க முடியுமா என்பதை பகுத்தறிவுள்ள மனிதர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். உங்களுக்கு இவர் இந்த திருத்துவத்துல ஃபௌசன் சகோதரர் ஃபௌசன் சொன்னதுல வந்து ஒரு பைபிள் ஒரு கொட்டேஷன் ஒன்று சொன்னார். பைபிள் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை திருத்துவத்துக்கு ஆதாரமாக இந்த அந்த பைபிள் வசனத்தை வச்சு தான் இந்த திருத்துவ கொள்கையை அவங்க சொல்றாங்கன்னு ஒரு வசனத்தை சொல்லி காட்டியிருந்தார். உங்களுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி நான் தர போறேன். ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை என்னன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த வசனம் வந்து கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிள்ல அந்த வசனம் இருக்கு. அது வந்து முதலாவது ஜான் மொழிபெயர்க்கப்பட்டது இடைக்காலத்தில் அதில் அது இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்டடியான ஒரு ஒரு காலத்துக்கு போகின்றார்கள் இந்த ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அதானே சகோதரர் சொல்ல வருகிறீர்கள். நாங்கள் இதுல இந்த இது போனது வந்து கிட்டடியில இருக்கக்கூடிய அந்த ஆதி அந்த மூல பிரதேசத்திலிருந்து எழுதப்பட்ட கோப்பி பண்ணப்பட்ட அதுல இருந்த வந்த ஒரு மிகவும் ஒரு நெருங்கிய மிகவும் பிந்திய காலத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் அவரு பொருளாக வச்சு கொண்டு அதாவது இன்று இன்றைக்கு கிட்டது அதாவது 1611 ஆண்டு தான் இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வெளியிடப்பட்டிருக்கு. கிங் ஜேம்ஸ் என்ன ஒரு ராசா 1611. ஆனால் சகோதரர் சொல்ல வருவது இந்த வெர்ஷனை பற்றி. அப்ப இது இது ஒரு தனிப்பட்ட மனிதர்கிட்ட